அதிகாரம் 35. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் உலகத்தின் மீது வரும் என்று ஏசாயா ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு மிகப்பெரிய இரக்கத்தை காண்பிப்பார் என்றும் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை போலவே ஏசாயா இங்கு மறுபடியுமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் தேசத்தில் குழப்பமும் வெறுமையும் உண்டாகும். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் செழிப்பும் வரும். ஏசாயா இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எசேக்கியா ராஜாவின் ஆட்சி காலத்தின் பின்பகுதியில் நிறைவேறும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஏதோமியருக்கு அழிவு வரும் என்றும் யூதருக்கு ஆசீர்வாதம் வரும் என்றும் ஏசாயா சொல்லுகிறார். ஏசாயா இங்கு யூதா தேசத்தை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் யூதா தேசம் இங்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். சுவிசேஷ சபை ஸ்தாபிக்கப்படும், அது வளர்ந்து பெருகும். கர்த்தருடைய சபையில் பிரஜாதியாரும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். சபைக்கு ஆதரவாய் இருக்கிறவர்கள் இப்போது பலவீனமாய் இருக்கிறார்கள், தளர்ந்து போயிருக்கிறார்கள். ஏசாயா அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். மனுஷருடைய ஆத்மாக்களிலும் சரீரங்களிலும் அற்புதங்கள் நடைபெறும். கர்த்தருடைய சபை பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்தமான வழியில் சபை நடத்தப்படும். கர்த்தருடைய சபையாருக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஏசாயா இந்த அதிகாரத்தில் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறிற்று என்று வியாக்கியானம் பண்ணுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலும் பரலோக ராஜ்யத்திலும் நிறைவேறும் என்று சொல்லுவது சிறப்பாக இருக்கும்.